கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 4 மூணாவது ப்ரோமோ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த உலக நாயகன் கமல்ஹாசன் அவங்க தான் வந்து பேசுகிறாங்க. ஸோ யார் டார்கெட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த அனிதா சம்பத் அண்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி இவங்களுக்கு தான் வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன ஜோக்கில் ஆரம்பித்த விஷயம் வந்து தொடர்கதை மாதிரி போயிட்டே இருக்குது. ஏதோ பல வருஷமாக வந்துட்டு விரோதிகளாக இருக்கிற மாதிரி தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் சண்டை போகிறத பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோடில் வந்துட்டு நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து அனிதா சம்பத் இந்த மாதிரி வந்து வணக்கம் அப்படின்னு சொன்னாலே எச்சத்தரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ணி தான் உலக நாயகன் கமல்ஹாசன் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னு தோணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அஞ்சு விரலும் வந்து ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அங்கே வந்து உலக நாயகன் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொறுமை ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பொறுமை இழந்து வந்து பேசியிருக்காரு சுரேஷ் சக்கரவர்த்தி அப்படிங்கிற மாதிரி அவரை குறிப்பிட்டே தான் நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. அதுக்கும் வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து என்ன அப்படி பேசினாங்கிறதுக்காக தான் நான் அப்படி பேசினேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, கோபமாக பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இன்னைக்கான எபிசோட் பார்க்கும்போது தான் தெரிய வரும். ஸோ இவர் வந்து சுரேஷ் சக்கரவர்த்தியை மட்டும் தான் டார்கெட் பண்ணி பேசுகிறாரா, இல்லை அனிதா சம்பத்துக்கும் ஏதாவது அட்வைஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் எல்லா கண்டஸ்டன்ஸுமே வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். பட் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோண வைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னமும் சுரேஷ் சக்கரவர்த்தி அவங்களே வந்துட்டு தப்பு பண்ண மாதிரி டார்கெட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது. பட் இன்னைக்கான எபிசோட் பார்க்கணும். ஸோ பார்த்தா தான் எதாக இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ இது மாதிரி பிக் பாஸ் சீசன் 4 ப்ரொமோ ரிவ்யூ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அஜிஸ்தார் நினச்சானா ஒரு செக்கில் முடிச்சிடலாமே அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்னன்னா, அந்த அஜிஸ்தாருக்கு காதுக்கு போகிறதுக்கு யார் கொண்டு போகணும்? விஜய் சார், ஆக்டர் விஜய் சார், சரிங்களா? நோ ரெஸ்பான்ஸ். இந்த மக்களுக்கு உள்ள மனசாட்சி, சில ஆர்டிஸ்ட்க்கு உள்ள மனசாட்சி ஏன் இந்த பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு இல்லை? எனக்கு பெரிய ஆக்டர் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சூரி சாரும் ஸ்ரீமன் சாரும் இவங்க மட்டும்தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தெரிய வேணா பெரிய தெரிய வேணா, எதுக்கு நாங்கள் காசு கொடுத்து காடு எடுக்கிறோம்? நாக்கு வலிக்கிறதுக்கா? வடிவேல் பாலாஜிக்கு செத்து போயிட்டோம்னா எதுக்கு போய் அனுதாபம் போட்டு தேடுறீங்க? நான் சூசைட் பண்ணிக்கலாம் போயிட்டேன் ப்ரோ. நான் போயிட்டேன். இவ்வளோ 20 வருஷமா நான் இந்த ஃபீல்ட்ல இருந்து ஒண்ணுமே காணலங்க. சத்தியமா சொல்றேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன். ஏன்னா இதுல வந்து வெறும் 10 கலைஞர்கள், டாப்ல இருக்கிற 10 கலைஞர்கள் சம்பந்தப்பட்டது இல்ல, நடிகர் சங்கம். அதனால தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இது ரஜினி சார் வீடு இல்லைங்க, இது வந்து ஃபார்ம் ஹவுஸ். அவங்க எப்பயாவது 6 மாசத்துக்கு ஒரு தான் வருவாங்க. ஒரு அப்புறம் வெளியில போயிட்டு எதுக்கு விஜய் சார் அது பண்ணார், அஜித் சார் இது பண்ணார், நான் மீதி காசுக்காக தான் இப்ப நான் போராடிட்டு இருக்கேன். நான் நல்லா வந்துட்டேன்னா நான் சம்பாதிப்பேங்க, எனக்கு டேலண்ட் இருக்குங்க, என்னால சம்பாதிக்க முடியும். சம்பாரிச்சு எனக்கு மட்டும் வச்சுக்க மாட்டேன், நான் ஊருக்கே செய்வேங்க. ரவி வர்மா சார தேர்ந்தெடுக்கும் போது தலைவரா தெரியல, இப்ப அந்த மனோபல சார் வந்து என்ன